ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மி பசிக்குது கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஆட்டு தலைக்கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். சோம்பு, பட்டை, லவங்கம், சீரகம் போட்டு வறுத்துக்கலாம். இதுமாரி வறுத்துக்கலாம், இலை வறுப்பை வறுத்துக்கலாம். நாலு பெரிய வெங்காயம், தக்காளி கொஞ்சம் எடுத்துக்கலாம். பூண்டு ரெண்டு கட்டி போட்டுக்கலாம். இன்னைக்கு ஆட்டுத்தலை குழம்பு வைக்க போகிறோம். அது எங்கள் அம்மா இன்றைக்கி செய்கிறாங்க. அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நாலு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துருக்காங்க. அது கட் பண்ணி போட்டிருக்காங்க. கட் பண்ணி போட்டுட்டு அது எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வதக்கிக்கணும். தக்காளி அஞ்சு அப்படியே போட்டுக்கிறதா? போட்டுக்கலாம். சரி, போடுங்க. ரெண்டு கட்டி போட்டுக்கலாம். இந்த சைஸ் எடுத்து அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம். அரை மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். சோம்பு, லவங்கம், பட்டை, சீரகம் போட்டு அரைச்சிக்கலாம். மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம் பவுடர் போட்டுக்கலாம். தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன். வணக்கி வச்ச தக்காளி வெங்காயம் போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம்.
பட்டை லவங்கம் சேர்த்துக்கலாம். சோம்பு போட்டுக்கலாம், சொல்லு வெங்காயம் போட்டுக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சா மசாலா போட்டுக்கலாம். எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி அப்புறம் கறி போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு போட்டுக்கலாம். கறி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பாத்துக்கு தண்ணி போகுது. மூடி போட்டு நாலு விசில் விடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.